நாம் செய்த பாவம் என்ன செய்யும் என்பதை பற்றி ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மீண்டும் நோய் எல்லாம் நோய் செய்தார் மேலாவாம், நோய் செய்யா நோயின்மை வேண்டு வருந்தான். ஏயா வள்ளுவ பெருமானே இப்படி சொல்றீர்? அவ என்னை இடறினான், இடறினேன். நீ சிறிதாக சிறிதாக இடர்வேன்னு நினைக்கின்றாய். பிரச்சனை வந்து விட்டால், ஒரு யுத்த சண்டை வந்து விட்டால் அடாது நடந்துவிடும். ஆகவே பார், இந்த எதிர்த்து எதிர்த்து விட்டு திணையில் கிடக்கிறான் பார், கட்டில் கிடக்கிறான் பார், கைகள் வராது கிடக்கிறான் பார். ஏழு எட்டு ஆண்டுகளாக மலை ஜலத்தை அதிலே கழிச்சு கிடக்கிறான் பார். பார்க்குற என்ன சொல்வான்? அவனே சொல்வான், நான் என்ன பாவம் செய்தேனோ, எட்டு ஒன்பது நாளாக கைகால் வராது, மலை ஜலத்தை அங்கே கடிச்சு கிடக்கிறேன். அது பாருன்னா வள்ளுவ பெருமான், ஏயா உங்களுக்கு இடையூறு செய்யாமல் இப்போ துன்பம் செய்தவனுக்கு நன்மை செய்ய, நான் அவனை பார்த்துக்க. நோயெல்லாம் நோய் செய்தாலும் மேலாவான். அவன் பல இடையூறு செய்தவன், பல பேர்த்து பள்ளிக்கு பள்ளி வாங்கினவன், பல பேரை மன நோக செய்தவன், பல அழல் செய்தவன், பிறருக்கு இடையூறு செய்து மகிழ்ச்சி அடைந்தவன் கிடக்கிறான் பார். ஏயா சட்டின இறவே சாவியே இத்தனை வருஷம் கிடக்கணுண்ணா, நீங்கள்லாம் பார்க்க வேணும் என்பதுக்காக தான் கிடக்கிறான். நீங்கள்லாம் பார்த்து என்னை பாருங்கள், என்னை பார்த்து தெரிஞ்சுக்குங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ ரோட்டெல்லாம் கிடப்பான், சில பேர் கைகால் வராமல் கிடப்பான், தொழுநோயோடு இருப்பான், ரொம்ப பார்க்கறதுக்கு பாவமாக இருக்கும். ஏன் யார் ரோட்டு ஓரத்தை உட்கார வச்சு கடவுள் கேட்டேன்? ரோட்டில் போகிற மக்கள்லாம் திடமாக இருக்கக்கூடியவர்கள், உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பவர்கள், வசதி உடைத்தவர்கள். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், நாளைக்கு நிலைமை நம்ம வரும் அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் பிச்சை எடுக்க வச்சிருந்தான். அவன் சாக விட மாட்டான், பல பேருக்கு அறிவுரை வர வேணும் என்பதற்காகவே அவன் சாக மாட்டான். இப்படி கிடப்பான், ரோட்டில் கிடப்பான், கைகால் வராமல் கிடப்பான், கட்டில் கிடப்பான். அப்புறம் எல்லா இது காரணம் என்ன? இந்த நோய்க்கு என்ன மருந்து இருக்குது? ஏய் அப்படி கிடக்கிறான்னா, இதெல்லாம் அவன் செய்த பாவம். நோயெல்லாம் நோயின்னு சொல்லாமல் நோயெல்லாம் நோய் செய்தால் மேலாகும். எந்த அளவுக்கு பாவம் செய்கிறானோ அந்த அளவுக்கு நலிஞ்சு போவான். சரி, அப்போ அந்த அளவுக்கு ஏப்பதுக்கு என்ன உபாயம்னு கேட்டான். இருக்கு உபாயம் இருக்குது. புண்ணியவான்களாகிய ஞானிகளை வணங்கினால் நன்மை தீமையும் உணர்த்தப்படும். இது செய்து பாவம் தேவையில்லாமல் செய்கிற அவன் இதை பேசிட்டான். அதுக்காக இவ்வளோ பெரிய கொடுமை செஞ்சிடாது பாவி. இதை பற்றியாக கிடக்கிறான் பார், திண்ணில் எத்தனை வருஷம் கிடக்கிறான் பார், நிலைமை அவனுக்கு வரும், நிச்சயம் வந்துடும். இப்போ திடமாக இருக்கான்னு நினச்சிடாதே, நாளைக்கு நலிவு வரும், முதுமை வரும், ஈழ இருமல் வரும், கைகால் வராமல் போகும். கட்டில் கடந்து அப்புறம் சிந்தித்து என்ன போய் என்ன செய்ய முடியும் அப்படின்று உணர்வதற்கு ஆசான ஆசை வேண்டும். அப்போ நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாவும் சொல்லு, நோய் இல்லாமல் வாழணும். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாவாம், நோய் செய்யா நோயின்மை வேண்டும். நோய் இல்லாமல் வாழ வேணும்னா பிறருக்கு துன்பம் செய்யாதுன்னா, பிறகு துன்பம் செய்யாமல் இருக்க முடியலையே, அவ்வளோ வன்மனம் இருக்கேன்னா, எந்த அளவுக்கு வன்மனம் இருக்கோ அந்த அளவுக்கு பாவம் இருக்குன்னா, எந்த அளவுக்கு பிற துன்பத்தை கண்டு இறக்கக்கூடிய அறிவு இருக்கோ அந்த அளவுக்கு புண்ணியம் இருக்குன்னா. சரி, இந்த புண்ணியத்தை எப்படியா பெறுதுன்னா, ஒன்று புண்ணியவனாகி எண்ணெய் பூஜை செய், புண்ணியவனாகி ஆசான் அகத்தீசனை பூஜை செய். உலகத்துக்கே முது தலைவர் மிது பெரும் தலைவனாக ஆசை ஞானப்படுத்தின புண்ணியவான்கள், அத்தனை பேரும் புண்ணியவான்கள். புண்ணியவான்கிற ஆசை இல்லாமல் இந்த பண்பு உனக்கு வராது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.